அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 313 முதல் 320 வரை. பேரவையின் முடிவுரை கருத்துக்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த பேரவையின் முடிவு சம்பிரதாயங்கள் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களின் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எவ்வளவு உறுதியாய் இருக்கிறது என்பதை தெளிவாய் காட்டுகிறது. நியாய தீர்ப்பின் நாள் மிகவும் நம்பிக்கையற்றதொரு கஷ்டமான நிலைமைக்கு அவர்களை விரட்டி அடிக்கிறது. ஏனெனில் மிகவும் மடத்தனமாக புறஜாதியாரின் முறைமைகள் இருப்பதை அறிந்தும் கூட கொஞ்சமும் தயக்கமின்றி மிகுந்த உற்சாகத்தோடு அவர்களோடு ஐக்கியப்படுவதற்கு இவர்கள் அழைப்பு விடுக்கின்றனர். மிகவும் சுருக்கமாக அதன் சாராம்சத்தை நாங்கள் கீழே கொடுக்கிறோம். சுவாமி விவேகானந்தா, இந்தியா, பம்பாயின் ஒரு துறவி கூறினார், சமய ஒருமைப்பாட்டினை குறித்த பொதுவான ஆதாரங்கள் குறித்து இங்கு அதிகமாய் கூறப்பட்டுவிட்டது. இப்போது நான் என் சொந்த கோட்பாட்டை அறிவுறுத்த முற்படுவதில்லை. ஆனால் இந்த ஒருமைப்பாடானது ஏதோ ஒரே ஒரு மதம் மட்டும் வெற்றி பெற்று மற்றெல்லா மதமும் அழிக்கப்படுவதாலேயே உருவாகும் என்று இங்கு யாராவது ஒருவர் எதிர்பார்த்து நம்புவார்களாகில் அவருக்கு நான் கூறிக்கொள்வது, சகோதரரே, உங்களுடைய நம்பிக்கை நடக்க முடியாத ஒன்றாகும். கிறிஸ்தவர்கள் இந்துக்களாகிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? தேவன் அதை தடை செய்கிறார். இந்துக்கள் அல்லது புத்த மதத்தவர் இந்துக்களாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா? தேவன் அதை தடை செய்கிறார். எந்த கிறிஸ்தவனும் இந்துவாக மாறுவதற்கானவன் அல்ல, அல்லது ஒரு புத்த மதத்தவனும் கிறிஸ்தவனாக மாறுவதற்கானவன் அல்ல. ஒருதலை பட்சமான கருத்தில்லாமல் சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இறையியலோ மற்றும் பிடிவாதமான கொள்கைகளோ சத்தியத்தை தேடும் உங்கள் வழியில் குறுக்கிடுமேயாகில் அவைகளை புறம்பே தள்ளிவிடுங்கள். உறுதியோடு உங்கள் சொந்த இரட்சிப்புக்காக கடுமையாக உழையுங்கள். அப்போது பரிசுத்தத்தின் பலன்கள் கனிகள் உங்களுக்கு கிடைக்கும். வின்சென்ட் காந்தி, இந்தியாவின் ஜெயினர் கூறினார், ஒரு புறஜாதியானை அன்பு மற்றும் சமாதான செய்தியை கூறும்படி நீங்கள் அனுப்பினீர்களேயாகில் சுதந்திரமான உணர்வில் பலதரப்பட்ட கருத்துக்கள் உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுவதையும் மேலும் அது மூட நம்பிக்கையும் மதவெறியும் அற்றதாக இருக்கிறதா என்பதை பார்க்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்வேன். எல்லா கோணத்திலிருந்தும் பல்வேறு மத முறைமைகளை பரிசோதிக்கும்படி நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். பேராயர் ஷபிதா, ஜப்பானின் ஷின்டோ மதத்தின் தலைமை குரு கூறினார், சத்தியம் என்ற ஒரே கூரையின் கீழ் உலகளாவிய சகோதரத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை செயல்படுத்தும் உங்களுக்கு நான் உதவ விரும்புகிறேன். ஒற்றுமையே வலிமை என்று உங்களுக்கு தெரியும். எனவே அழகிய செர்ரிமர நாடாகிய ஜப்பானை பாதுகாத்து வரும் 8 மில்லியன் தேவர்களும் உங்களையும் உங்கள் அரசாங்கத்தையும் என்றென்றும் காப்பதாக என்று ஜெபித்து உங்களுக்கு விடையளிக்கிறேன். சிலோனின் எச் தர்மபாலா கூறினார், 475 மில்லியன் சக மதத்தவரும் சாந்தமான கடவுளாகிய கௌதம புத்தரின் சீடர்கள் ஆகியோரின் சார்பாக எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் பின்பற்றுகிற ஒவ்வொரு மதத்தையும் குறித்து உங்கள் கிழக்கத்திய சகோதரர் மூலமாக அவர்களது உரையிலிருந்து அறிந்து கொண்டீர்கள். குறிப்பிடத்தக்க அளவு பொறுமையோடு கூட எல்லாம் இரக்கமயமாகிய புத்தரின் போதனைகளையும் கூட அவரது சீடர்களின் மூலம் அறிந்து கொண்டீர்கள். மேலும் பிஷப் கேன், ரோமன் கத்தோலிக்கர் கூறினார், இந்த பேரவையின் அழைப்பிதழானது பழைய கத்தோலிக்க சபைக்கு அனுப்பப்பட்ட போது ஜனங்கள் கூறியது என்னவெனில், அவள் வருவாளா என்பது. மேலும் பழைய கத்தோலிக்க சபை கூறியதாவது, இந்த உலகளாவிய அனைத்து மத பேரவைக்கு வருவதற்கு பழைய உலகளாவிய கத்தோலிக்க சபையாகிய எங்களை காட்டிலும் அதிக உரிமை உள்ளவர் யார்? மேடையில் ஒருவேளை அவள் மட்டுமே நிற்க வேண்டி வந்தாலும் அவள் எங்கு நிற்பாள்? ஆகவே இந்த பழம்பெரும் சபை வந்தது இங்குள்ள தன் சக மனிதரையும்
தன் சக விசுவாசிகளையும் மனிதாபிமானத்தையும் கொள்கைகளையும் நேசிக்கும் சக மனிதரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி கொண்டாள். மட்டுமன்றி விரிவுடன் நேர்த்தியானதொரு ஒருமைப்பாடு வளரும்படி ஒரு விதை இங்கு நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க மாட்டோமா? நாம் பிரிந்திருப்பதை காட்டிலும் ஒன்றுபட்டிருப்பது நமக்கு மேலானதல்லவா? ஏனெனில் நமது கர்த்தரும் கூட தாமும் தமது பிதாவும் ஒன்றாயிருப்பது போல நாம் எல்லோரும் அவருடனே கூட ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கவில்லையா? ஆனால் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒருமைப்பாட்டை போன்ற ஒன்றுக்காக அவர்கள் ஜெபிக்கவில்லை. இவர்கள் குறிப்பிடும் ஒருமைப்பாடானது மிகுந்த வித்தியாசம் உடையது. புராட்டஸ்டன்ட் பிரதிநிதிகளிடமிருந்து பேரவையில் வெளியிட்ட கருத்துக்களில் அவர்களது முழுமையான ஒப்புக்கொள்ளும் எண்ணம் காணப்பட்டது. ஆயர் டாக்டர் கேன்லின் சைனாவுக்கான மிஷனரி கூறியது, உலகம் அனைத்திலும் உள்ள மதங்களை ஒன்று கூட்டி ஒரு பேரவை நடத்த வேண்டும் என்கிற இந்த யோசனை உலகமெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு வந்திருப்பதால் கிறிஸ்தவ மதம் மட்டுமே உண்மையானது ஆகும். மற்ற மதங்கள் பொய்யானவை. கிறிஸ்தவ மதம் மட்டுமே தேவனுடையது. மற்ற மதங்கள் எல்லாம் சாத்தானுடையது. கிறிஸ்தவ மதம் பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டது. பிற மதங்களோ மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. பிரகாசமான தெளிவான வெளிச்சமும் உறுதியான நிச்சயமும் சேர்வதினால் மதத்துடன் மதம் விரோதம் பாராட்டுவதற்கு பதில் நட்புறவையே பிரதிபலிக்கும் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். எப்படியெனில் தேவன் நம் யாவருக்கும் பொதுவான தந்தை என்பது எவ்வளவு உண்மையோ, அதேபோல் நமது இருதயங்களும் ஒரே விதமான சுபாவத்தை அவருக்காகவே பெற்று நமது ஆத்மாவில் பக்தி சிந்தையை கொண்டிருப்பதே அவரது சிங்காசனத்திலிருந்து விடுகிற இரகசியமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள வைக்கிறது. அடுத்தாற்போல் இதுவே பெந்தகோஸ்தே, இதன் பின்னே உலகத்தை மாற்றுதல் இருக்கிறது. உண்மையாகவா பரத்திலிருந்து வருகிற வல்லமைக்காக காத்து கொண்டிருக்கும் உண்மையும் ஜபத்துடன் கூடிய எருசலேம் சபையின் சத்தியம் மற்றும் நீதியை அந்தி கிறிஸ்து மற்றும் விக்கிரக ஆராதனையின் ஐக்கியத்திற்காக விட்டு கொடுக்கும் முயற்சியில் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது? இந்த பலதரப்பட்ட ஜனங்களின் மீது அதே போல் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதற்கு என்ன வெளிப்பாடு அங்கே இருந்தது? உலகத்தை மாற்றுவது, இதை தொடர வேண்டுமானால் உலகம் என்னவாக மாற்றப்பட வேண்டும் என்பதை விசாரணைக்காக விட்டுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எக்காலங்கள் இவ்வளவு வளர்ச்சியடைந்தும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமானது இந்த நியாய தீர்ப்பின் சோதனையில் திருப்திப்படுத்தப்படவில்லை. போதகர் டாக்டர் பிரிஸ்டல் மெத்தடிஸ்ட் சபை கூறினார், எல்லையற்ற நன்மையானது இந்த பேரவையிலிருந்து மட்டுமே வரக்கூடும். வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கும் யாவருக்கும் நாங்கள் அடக்கத்துடன் நீடிய நன்றியை கூறிக்கொள்கிறோம். இவர்களில் சிலர் ரோம் நகரை ரோமுலஸ் கண்டுபிடித்த காலத்திற்குரிய நாகரீக வளர்ச்சியை போன்ற பழமையானதை தெரிவித்தனர். கிரேக்கருக்கு தன் இலியாத் கீதங்களை ஹோமர் பாடியதை போன்றதான செழிப்பான இசை நயமும் ஞானத்தில் தேர்ச்சி பெற்றதுமான பாடல்களையும் தத்துவங்களையும் இவர்கள் கூறினார்கள். மட்டுமன்றி நமது பொதுவான மனிதாபிமானத்தின் கருத்துக்களை அவர்கள் விரிவுபடுத்திவிட்டார்கள். கிழக்கத்திய நம்பிக்கைகளிலிருந்து நமக்கு வாசமிகு மலர்களையும் மாபெரும் தத்துவங்களாகிய பழமையான சுரங்கத்திலிருந்து விலையேற பெற்ற நவரத்தினங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களது சிந்தனைகளை நமக்கு அளித்ததினால், மேலும் அதோடு கூட முக்கியமாய் அவர்களுடன் ஆவியில் நாம் தொடர்பு கொண்டதால் நாம் இன்னும் செழுமை அடைந்துள்ளோம். என்ன மாதிரியானதொரு பாவ அறிக்கை! உலகளாவிய சகோதரத்துவம் மற்றும் சகிப்புத்தன்மையின் பாதையினூடே நமது பொதுவான மனிதநேயத்துக்கு இப்படிப்பட்டதான பிரகாசமும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு நாள் இருந்ததே இல்லை. இந்த விருந்தினர் நமக்கு கொண்டு வந்திருக்கும் வார்த்தைகளாலும் இவர்களது செல்வாக்கினாலும் ஒரே விசுவாசம், ஒரே கடவுள், ஒரே பிதா, ஒரே சகோதரத்துவம் ஆகியவற்றின் மீது ஆதாரப்பட்டிருக்கும் இந்த மாபெரும் இயக்கத்துக்கு தங்களது பங்கை ஆற்றியிருப்பதன் நிமித்தம் அதிகமாய் வெகுமானம் பெறுவார்கள் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். கிழக்கத்திய சகோதரரே, நம் பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு இருப்பதாக. நம் இரட்சகரும் நம் மூத்த சகோதரனும் மனிதரின் சகோதரத்துவத்தின் போதகருமானவரது ஆசீர்வாதங்களும் உங்களோடும் உங்கள் ஜனங்களோடும் என்றென்றும் இருப்பதாக.
போதகர் அகஸ்தா சேப்பென் கூறியதாவது, நாம் வரவேற்று விருந்தினரை இப்போது திரிகிறோம். கிழக்கத்திய ஞானிகளே, நீங்கள் வருகை தந்ததால் நாங்கள் மகிழ்வடைகிறோம். உங்களது ஞானமான வார்த்தைகளாலும் பொருத்தமான சகிப்புத்தன்மை மற்றும் உங்களது மென்மையான வழிகள் மூலமாய் உங்கள் பாதங்களில் அமர்ந்து இப்படிப்பட்ட உங்கள் காரியங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். உங்களை முகமுகமாய் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதோடு இது முதல் உங்களை மேலான நண்பர்களாகவும் உடன் ஊழியராகவும் இந்த மாபெரும் மத காரியங்களில் கருதுகிறோம். மேலும் இந்த மாபெரும் சபையின் காரியங்களையும் இங்கு கூறப்பட்டவைகளையும் குறித்து எல்லாவற்றையும் உங்கள் தொலைதூர தேசங்களுக்கு சென்று கூறப்போகிறீர்கள். அதற்காக மிகவும் மகிழ்கிறோம். இதன் மூலம் மேற்கத்தியரோடு கிழக்கத்தியருக்கு மிகுந்த நெருங்கிய உறவையும் கொண்டு வரப்போகிறீர்கள். அதோடு எல்லா மதங்களிடையேயும் இருக்கின்ற தயால உணர்வை எளிதாக்கிவிடப் போகிறீர்கள். மேற்கத்திய ஞானிகளாகிய ஆணும் பெண்ணும் பேசிய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்கள் தங்களது தத்துவங்களை கழுவி சுத்திகரித்த பின் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் கூறியதையே இந்த பேரவையின் முடிவிலும் கூட மறுபடியும் சொல்கிறேன். இதுவரை உலகத்திலே நடந்திராத அளவுக்கு மதத்தின் பெயரால் இத்தனை பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. போதகர் ஜென்கின் லாயக் ஜோன்ஸ் கூறினார், பிரியும் விருந்தினரே, நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ அனுகிரகமானது எந்த ஒரு ஆத்மாவும் தன் உடன் கூட்டாளியை எல்லா தேசங்களிலும் எல்லா மதங்களின் மத்தியிலும் அடையாளம் கண்டுகொண்டு மகிழ்வுற செய்யும். நீங்கள் புறப்பட்டு செல்லும் போது உங்கள் நம்பிக்கைகளின் நல்ல நினைவுகளை எங்கள் இருதயங்களில் விட்டு செல்வதோடு நமது வாழ்வில் என்றென்றும் இருக்கக்கூடியதும் நம்மை ஒருமைப்படுத்தி இணைக்கும் அன்பையும் எங்களுக்காக விட்டு செல்கிறீர்கள். டாக்டர் ஃபெரோஸ் தலைவர் கூறினார், நமது நம்பிக்கைகள் எதிர்பார்த்ததற்கும் மேலாய் உணரப்பட்டது. இந்த பேரவையில் எழுப்பப்பட்ட நம்பிக்கை மன உணர்வு நம் யாவரையும் ஒன்றாக கூட்டிவிட்டது. இந்த சரித்திர புகழ்வாய்ந்த கூடுகையுடன் ஒன்றிணைந்து செயல்பட்ட கோட்பாடானது ஒரு சோதனைக்குட்படுத்தப்பட்டது மட்டுமன்றி சில சமயம் மிகவும் கடுமையாய் உழைக்கவும் செய்தது. ஆனால் அவை போதிய அளவாக இருக்கவில்லை. சகிப்புத்தன்மை, சகோதர அன்பு, பிறருடைய நேர்மையின் மீது நம்பிக்கை, கபடமின்மை, மதங்களின் ஒருமைப்பாட்டை நாடுவது, நட்புறவற்ற விமர்சனமோ அல்லது விட்டு கொடுத்தோ போகாமல் தங்களது சொந்த நம்பிக்கையை எழுப்புவது ஆகிய இந்த கொள்கைகள் எதுவுமே இங்கு இல்லை என்று சொல்லிவிடாதபடி நடந்து கொண்ட உங்களது நேர்மைக்கும் தைரியத்திற்கும் நன்றி கூறுகிறேன். ஆசியா ஐரோப்பியராகிய உங்கள் வரவால் எங்களை மகிழச் செய்தீர்கள். ஞானமாயும் நடந்து கொண்டீர்கள். எங்கள் விருந்து உபசாரங்களை நீங்கள் அனுபவித்து மகிழ்ந்ததில் எனக்கு மிக்க சந்தோஷம். கூட்டத்தின் தலைவரான போனியின் கருத்தும் ஏறக்குறைய இதே போல் இருந்தது. அதற்கு பின் யூதரபியின் ஜபம், ரோமன் கத்தோலிக்க பேராயரின் ஆசீர்வாதத்திற்கு பின் இந்த பேரவை முடிவு பெற்றது. உலகுக்கு சமாதானமும் மனுஷரிடத்தில் பிரியமும் உண்டாவதாக என்ற தூதனின் செய்தியை 5000 குரல்கள் ஒன்று சேர்ந்து ஒலித்தன. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதியான கண்ணோட்டம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 320 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.